ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்ஷு குழவர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கே தெரியாமல் உங்களோடய ஆதார் கார்டு வந்து பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான டைமில் நீங்கள் மை ஆதார் அப்படிங்கிற வெப்சைட் போயிட்டு உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிவிட்டு ஆத்தன்டிக்கேஷன் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ யார் உங்களோட ஆதார் கார்டை லாஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதன் மூலமாக உங்களோட ஆதார் கார்டை பயன்படுத்தவங்களை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க யாருமே உங்களோட ஆதார் கார்டை பயன்படுத்தாத மாதிரி ஒரு லாக் பண்ணி வச்சுக்கலாம் அந்தமாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒவ்வொரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க மொபைல் பிசி லேப்டாப் எது யூஸ் பண்ணாலும் சரி தான் அதில் மை ஆதார் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த பேஜுக்கு வந்துடும் மை ஆதார் டாட் யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறது ஸோ இதோட அஃபீஷியல் லிங்க்கை நான் இந்த வீடியோக்கும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிக்கங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் ஸோ தம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கும் கீழே லாகின் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் நம்பர் ப்ளஸ் ஓடிபி எல்லாம் என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும் ஸோ நான் அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேப்ஷா அதை கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ என்னோடய ஆதார் கேப்ஷா இதெல்லாமே கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன் அதை ஓகே கொடுத்தே பார்த்திங்கன்னா எனக்கு ஆறு டிஜிட்டில் ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும் அதாவது ஆதாரில் நான் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கனோ அந்த நம்பருக்கு ரிசீவ் ஆகும் நான் அதை இங்கேயே என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ நான் என்ட்ரு பண்ணிட்டேன் என்டர் பண்ணிட்டு கீழே லாகின் அப்படின்னு இருக்கும் அதையும் ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தே பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு ஆதாரோட அஃபீஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும் சரிங்களா அதாவது இந்த பேஜில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்ம அட்ரஸ் அப்டேட் பண்ணுறது பயோமெட்ரிக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஜ் மூலமாக தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும் சரிங்களா ஸோ நான் இப்போ மை ஆதாரில் என்னோடய பேஜுக்கு வந்தாச்சு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதாவது டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது அதுக்கடுத்தா ஆர்டர் ஆதார் பிவிசி அப்படின்னு இருக்கும் ஸோ பிவிசி கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்த அட்ரஸ் அப்டேட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான அப்டேட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அதாவது உங்களோட ஆதாரில் எந்த வங்கி கணக்கு இணைஞ்சிருக்கு முதற்கொண்டு எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் இதில் பாருங்கள் கீழே ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கும் அதை ஓகே கொடுங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டிராப்டவுன் வரேன் டவுன் வந்ததுமே செலக்ட் மாடாலிட்டி அப்படின்னு இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆள்னு கொடுக்கணும் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஆள்னு இருக்கும் அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் பயோமெட்ரிக் மூலமாக அதாவது நம்ம கை ரேகையை யாராவது வச்சுருக்காங்களா அந்த மாதிரி ஏதாவது பயோமெட்ரிக் வச்சு யாராவது ஆக்சஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறது அதே மாதிரி பயோமெட்ரிக் வச்சுட்டு ஓடிபி ஏதாவது ஆக்சஸ் அதாவது நம்மளோட மொபைல் நம்பரில் ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி வச்சு யாராவது ஆக்சஸ் பண்ணியிருக்காங்களா டெமோகிராஃபிக்கு டெமோகிராஃபிக் அண்ட் பயோமெட்ரிக்கு அதே மாதிரி டெமோக்ராஃபிக் அண்ட் ஓடிபி இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஆள்னு கொடுத்துடலாம் ஆள்னு கொடுத்ததும் அதுக்கப்புறம் என்டர் ஸ்டார்ட் டேட் அதாவது கடந்த ஒரு ஆறு மாதத்தில் நம்மளோட ஆதாரை யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நம்ம எங்காவது நிறைய பக்கம் யூஸ் பண்ணியிருக்கோமா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு ப்ரிவியஸாக ஒரு ஆறு மாதத்துக்கு உண்டான டேட்டா நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் கொடுத்துட்டேன் மார்ச் கொடுத்து ஒரு டேட் கொடுத்துட்டேன் டேட் கொடுத்து இப்போ எண்டு டேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டேட் கொடுத்துட்டேன் டேட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபிஜ் அத்தன்டிக்கேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா அது ஆகிட்டு இருக்கும் அது ஃபெஜ்ஜானதும் பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் வாங்க டிராப்டவுன் வந்ததுமே பாருங்கள் ஓடிபி அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் அதுக்கப்புறம் டெமோகிராஃபிக் ஓடிபி எத்தனை பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி பயோமெட்ரிக் எத்தனை பர்சன்டேஜ் டெமோகிராஃபிக் எத்தனை பர்சன்டேஜ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும் ஸோ இதை விட நம்ம இதுக்கும் கீழே எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் எந்த டைமில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படியே டவுன் வந்ததும் பாருங்கள் ஸோ இந்த டேட்டில் இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓடிபி ஆக்சஸ் பண்ணியிருக்கேன் அதாவது இப்போது இந்த வீடியோக்காக நான் ஓடிபி ஆக்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸோ அது யூஐடிஐ ஆன்லைன் சர்வீசஸில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த டேட்டில் ஓடிபி அதே மாதிரி எங் எதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சிக்காக மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இ கவர்னன்ஸ் ஏஜென்சிக்கே நிறைய டைம் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அது பார்க்க பார்த்திங்கன்னா நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டருக்காக பண்ணியிருக்கோம் பயோமெட்ரிக் எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஏதாவது பேங்கில் ஸோ லோன் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே எதாவது ஃபிங்கர் வச்சிங்க அப்படின்னாலும் அந்த டீட்டெயில்ஸ் வரும் அதே மாதிரி வேறு எங்காவது நீங்கள் சிம்மு வாங்குறீங்க அப்படின்னாலுமே ஸோ அந்த டேட்டில் சிம்மு வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பயோமெட்ரிக் வச்சுருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும் ஓகேங்களா அந்த டேட்டு டைமு அது பயோமெட்ரிகா ஓடிபியா ஸோ நீங்கள் எங்கே வந்து அதை ஆக்சஸ் பண்ணிங்க அதாவது ஸோ நீங்கள் ஏதாவது பேங்கில் சம் ஆஃப் ஏ அப்படிங்கிற ஒரு பேங்க்கில் நீங்கள் வந்து எதாவது லோன் வாங்கியிருக்கீங்கன்னா அங்கே எதாவது பயோமெட்ரிக் வைக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் எங்கே ஓடிபி வச்சாலுமே சரி ஏதாவது காலேஜில் ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீமுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க அதேமாதிரி ஏபிஇஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஆதார் நம்பரை வச்சுட்டு நம்ம பயோமெட்ரிக் மூலமாக பணம் எடுக்கிறது ஸோ அந்த மாதிரி எடுத்துருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலேயே வந்துடும் ஸோ ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு பேஜாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இது இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரியை செக் பண்ண முடியும் அதாவது நம்மளோட ஆதாரை வேற யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பை எவ்ரி மந்த் ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து செக் பண்ணிக்கங்க ஏன்னா ஆதார் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இன்ட்ரிவியூம் எதை அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணிங்க ஒவ்வொரு மாதம் நீங்கள் இதோட ஹிஸ்ட்ரியை எடுத்து நீங்கள் செக் பண்ணிங்க அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அல்லது உங்கள் ஆதாரம் வச்சு மற்றவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இப்படி யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து லாக் பண்ணி வைக்கலாம் ஓகேங்களா ஸோ லாக் பண்ணுறதுக்கான ப்ராசஸும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஹோம் பேஜ்லேயே இருக்குது நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பே பாருங்க லாக் அண்டு அன்லாக் பயோமெட்ரிக் அப்படின்னு இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரவரியாக வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது உங்களோட இந்த மையாதார் போர்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதை அன்லாக் பண்ண முடியும் ஸோ வேணும் எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு சிம்மு வாங்குகிறேன் அப்படின்னா அந்த டைமில் ஓடிபி உங்களுக்கு வராது நீங்கள் அன்லாக் எடுத்திங்கன்னா மட்டும்தான் ஓடிபி வரும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு நீங்கள் லாக் அண்டு அன்லாக் அப்படின்னு இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டெல்லாம் கொடுக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே ஒரு செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும் இதை ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஆதார் கார்டு வந்து லாக் ஆகிரும் லாக் ஆகிரும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஓடிபியோ பயோமெட்ரிக்கோ வைக்க முடியாது ஸோ வைக்க முடியாது அப்படிங்கிற நேரத்தில் இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ உங்களுக்கு எங்கெங்கே தேவைப்படுதோ அந்த டைமில் நீங்கள் போய் அன்லாக் எடுத்துக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ அனைவருக்கும் ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களால் மனு கொடுத்து உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்